மாவட்டத்தை சேர்ந்த திருநங்கை சந்தியா தேவிக்கு விருது வழங்கி முதல்வர் பாராட்டியிருக்கிறார். இது குறித்த மேலும் விவரங்கள் ஊரக வளர்ச்சி ஊராட்சித்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். பாரிகார்த்திக், விவரங்கள். வணக்கம். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் சிவகங்கை, தேனி, திருவாரூர், கன்னியாகுமரி, கள்ளக்குறிச்சி, மதுரை, ராமநாதபுரம், திருவண்ணாமலை, கன்னியாகுமரி, திருச்சிராப்பள்ளி மற்றும் வேலூர் ஆகிய மாவட்டங்களில் 71,94,00,000 செலவில் கட்டப்பட்டுள்ள 19 ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களை தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சியின் வாயிலாக தலைமைச் செயலகத்திலிருந்து திறந்து வைத்தார். தொடர்ச்சியாக ஊரக வளர்ச்சி சார்பில் பல்வேறு நிதி ஒதுக்கப்பட்டு புதிய கட்டிடங்கள் தமிழகம் முழுக்க கட்டப்பட்டு வருகிறது. மேலும் ஊரக வளர்ச்சி இருக்கக்கூடிய அலுவலர்களுக்கு புதிதாக வாகனங்களும் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையிலே இன்று காலை அவர்களுக்கு புதிய வாகனங்கள் வழங்கும் திட்டம் நடைபெற்ற நிலையில் தற்போது ஊரக வளர்ச்சி சார்பில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 19 கட்டிடங்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமைக்கு சேர்த்திருந்தபடி காணொலி காட்சியின் வாயிலாக அந்த கட்டிடங்களை திறந்து வைத்தார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.